இரண்டு வருட திமுக ஆட்சியில் 48,779 தெருவிளக்குகள் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தி வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியா ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா, இது குறித்தான முழு விவரத்தையும் பகிர்ந்து கொங்க. அதாவது இன்று சட்டப்பேரவையின் போது கேள்வி வினா நேரத்தில் குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். அதில் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு மின் விளக்குகள் என்பது மாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கீழ்வேலூர் தொகுதி வாழக்கரை ஊராட்சி தெற்கு தெருவில் மின் கம்பிகளுடன் கூடிய விளக்குகள் என்பது அமைக்கப்படும் என்று செந்தில் பாலாஜி உறுதியளித்திருந்தார். அதற்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு திமுகவின் இரண்டு வருட ஆட்சியில் அதாவது 2021 2023 வரையிலும் 48,779 தெரு விளக்குகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல மேட்டூர் பகுதி கொளத்தூர் ஒன்றியத்திற்கு விவசாயிகளுக்கு 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் என்பது விநியோகம் சரியாக செய்யப்பட்டு வருகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையின் போது இன்று கேள்வி வினா நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த போது தற்பொழுது இந்த கேள்விக்கு என்பது பதிலளித்திருக்கிறார். இரண்டு வருட ஆட்சியில் குறிப்பாக 48,779 தெரு விளக்குகளுக்கு மின் இணைப்புகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல மின்சாரத்துறையில் பல்வேறு தெருவிளக்குகள் என்பது குறிப்பாக மாற்றப்படாமல் இருப்பதாக கேள்வி என்பது எழப்பட்டிருந்தது. இந்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தான் தெரிவித்திருந்தார், திமுக ஆட்சியில் தான் இவ்வளவு தெருவிளக்குகளுக்கு மின் கம்பங்கள் என்பது பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மேற்கூறிய மின் கம்பங்களுக்கு தெருவிளக்குகள் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது அந்த தெருவிளக்குகளுக்கும் குறிப்பாக மின்மாட்டிகள் என்பது மாற்றி அமைக்கப்படும், எந்தெந்த தெருவிளக்குகள் மாற்றி அமைக்கப்படாமல் இருக்கிறதோ அந்தந்த தெருவிளக்குகளின் விவரம் தெரிவித்தால் அந்த தெருவிளக்குகளுக்கான மின்மாட்டிகளும் அதே போல விளக்குகளும் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.